நான் நினைக்கிறேன் ரஜினி அடுத்த படம் எடுக்கிறேன் இல்லையா, அதே குணச்சித்திர வேடம் தான் கேட்பாரு நினைக்கிறேன். இப்போ எங்கே போனாலும் தேன் ஒழுங்கு பா அப்படியே தேனும் பாலுவா ஆறு ஓடுற மாதிரி சாலைகளில் அப்படி வந்து தேன் ஒழுங்கு பேச்சு யாருக்கு ஸ்டாலினுக்கு அவருடைய அருமை மகன் உதயநிதிக்கு அப்படியே ஓடுது தமிழ்நாட்டில். அவகமாக வந்து வயிறு கும்பி காஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ எங்கே போனாலும் தேன் ஒழுங்கு பா அப்படியே தேனும் பாலுவா ஆறு ஓடுற மாதிரி சாலைகளில் அப்படி வந்து தேன் ஒழுங்கு பேச்சு யாருக்கு ஸ்டாலினுக்கு அவருடைய அருமை மகன் உதயநிதிக்கு அப்படியே ஓடுது தமிழ்நாட்டில். அவகமாக வந்து வயிறு கும்பி காஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. காஞ்சிபுரத்தில் நடப்பயணம் தொடங்கி நடப்பயணமா இன்னைக்கு அதனால எந்த தாக்கமும் ஏற்பட போறதில்ல. நான் நினைக்கிறேன் ரஜினி அடுத்த படம் எடுக்கிறேன் இல்லையா, அதே குணச்சித்திர வேடம் தான் கேட்பாரு நினைக்கிறேன். அது குணச்சித்திர வேடம் கேட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். பொதுக்கூட்டம் வேற நீங்க நடத்துறாங்க, ஒரு தெருமுனை கூட்டம் கூட நடத்துறது வக்கில் இல்லை. நீங்க வேற பொதுக்கூட்டம் வேற எங்க போனாலும் தேன் ஒழுங்கு பா அப்படியே தேனும் பாலுவா ஆறு ஓடுற மாதிரி சாலைகளில் அப்படி வந்து தேன் ஒழுங்கு பேச்சு யாருக்கு ஸ்டாலினுக்கு அவருடைய அருமை மகன் உதயநிதிக்கு அப்படியே ஓடுது தமிழ்நாட்டில். அவகமா வந்து வயிறு கும்பி காஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அடுத்தவோட சோத்துக்கு லாக்கி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த குடும்பம் மட்டும் இன்னைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார இன்னைக்கு உருவெடுத்து இன்னைக்கு வந்து நாட்டையே இன்னைக்கு வந்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால் பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்வுனா 40 நாங்கள் தான் வருவோம். 231 தொகுதியில் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மீண்டும் வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமையும். எங்களுடைய கூட்டணி வந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து பலமான வெற்றி பெறும், அதே போல் பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறும். அதில் இன்றைக்கி அதனுடைய பிதற்றல் இன்றைக்கி வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேச்சு இன்றைக்கி ஒரு திருமணத்தில் பேசியிருக்காரு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன் ஒரே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாரு, எங்கள் ஆட்சி போனாலும் கவலை இல்லை, நாங்கள் வந்து மக்கள் நல்லது செஞ்சுருக்கோம். 2024 எப்போ வேணால் சட்டமன்ற தேர்தல் வைங்க, நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பாணியிலே கேட்குறேன். மானம் இருக்கா ரோஷா இருக்கா அவர் தான் அடிக்கடி கேட்பாரு, அதை சொல்லிட்டு போங்க. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்லை பக்கு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் வந்தால் கோயிலா அதோடு வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க, அது நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. எங்கள ஆட்சியர் டிசார் இவங்க எப்போதுமே சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு விஷயம், திமுகவை பொறுத்தவரையில் எப்போவாது ஒரு தடவை தான் 5 வருஷம் ஆண்ட வரலாறு உண்டு. ஆனால் அப்பப்போ அடிக்கடி அவங்க வந்து பாதிலே கதையை முடிச்சுட்டு போகிறவங்க தான் அவங்க. அதனால் இப்போ அவங்க கதை பாதிலே முடிய போகுது. அண்ணாமலை அண்ணாமலை வந்து திராவிட கட்சியோட கூட்டணியை பற்றி விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்போ கூட்டணி? ஆமாம், கடந்த 17 பாஜக மீட்டிங்கில் பேசியிருக்காங்க மாநில நிர்வாகிகள். நம்ம கழக பொதுச்சாளர் நானும் எதிர்கட்சி தலைவர் அவங்க இடப்படைய துள்ள சொல்றாரு. என்டிஏ குடியில் நாங்க இருக்கிறோம், அவங்க தலைமையில எங்க தலைமையில பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கு. இதுதான் வந்து நடக்கிறது நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க கேட்குற ஏசியமான கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல ஒரு கூட்டணி அண்ணாமலைக்கு வந்து அதிகாரம் வந்து கூட்டணி டிசைட் பண்ணுற அதிகாரம் கிடையாது. ஆனால் கூட்டணி டிசைட் பண்ணுறது யார்? என்டிஏ. என்டிஏல நாங்கள் இருக்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து ஆல் இண்டியா லெவல்லையும் மாநில அளவுலையும் வந்து கூட்டணி தொடர்றதுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது அதில் அவரு கருத்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்கணும். நீங்கள் சார் ரொம்ப விமர்சனத்துக்கு இருக்கிற பிஜேபி கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சா திருப்பியும் அதே மாதிரி ஜெயிக்க முடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் தெரியுங்க நீங்கள், அதாவது எங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 3% தான் வித்தியாசம். பெரிய அளவுக்கு ஒன்று வந்து ஒரு 10-20% வித்தியாசத்தில் ஒன்று திமுக ஒன்று ஆட்சி ஒன்றும் பிடிச்சில்ல. ஒரு ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3%. அது கூட பல தொகுதிகளில் ஒரு
ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு 300 ஓட்டு இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய அந்த வெற்றியே வந்து இல்லாமல் போச்சு. அதனால் இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி கடுமையான அதிருப்தி இருக்குது ஆட்சி மேலே. எங்களுடைய வாக்குகள் வந்து பேஸ் ஓட்டு அப்படியே இருக்குது, அது எந்த மாற்றம் கிடையாது. எங்கள் வாக்கு யாரும் வாங்க முடியாது, எங்கள் வாக்கு எங்களுக்கு. ஆனால் நியூட்ரல் ஓட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை ஒரு பிரச்சாரங்கள் வந்து கடுமையாக வந்து என்ன எங்களை எடுத்து பண்ணாங்க, அது வந்து தற்காலிகமாக பொய் வாக்குகள் கொடுத்து தேர்தலில் இருந்தால் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போன்னு. 2 வருஷம் ஆச்சு 1000 ரூபா கொடுக்கல, 2 வருஷம் ஆச்சு 1000 ரூபா கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கல்வி கடன் நடத்தினாங்க பண்ணிட்டாங்களா, இல்லை டீசல் வந்து இன்றைக்கி வந்து 4 ரூபா டீசல் இது 1 லிட்டருக்கு குறைக்கிறாங்க, நாங்கள் குறைச்சாங்களா குறைக்கல. பெட்ரோலை ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வர்றாங்க, அது பண்ணாங்களா, அதுவும் பண்ணலாது. அதுக்கப்புறம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, அதையும் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணாமல் ஏதோ ஒரு 13 லட்சம் பேர் தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாய கடன் அது ரத்து பண்ணலாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபா மானியம் தரேன்னாங்களே, அது கொடுத்தாங்களா இதுவரையில், இதுவரையில் கொடுக்கலையே. 200 ரூபா மத்திய அரசு கொடுத்தது, இன்னும் மத்திய அரசு குறைக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள். ஆனால் இவங்களை பொறுத்தவரை வந்து 100 ரூபா அந்த 100 ரூபா வந்து குறைக்க வேண்டியதானே, அந்த 100 ரூபா குறைக்கிறதுக்கு வக்கில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ படாத பாடுபட்டு இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி துன்பப்பட்டு இன்றைக்கி சாதாரண ஏழையில் நடுத்தர மக்கள், நீங்கள் எல்லாமே வந்து நடுத்தர மக்கள் தான், உங்களுக்கே தெரியல இந்த ஆட்சியில் எவ்வளோ விலைவாசி ஏறிட்டு எவ்வளோ குடும்பம் தள்ள முடியுமா சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மாவோட ஆட்சியில் மாதத்துக்கு 10000 ரூபா இருந்தால் வந்து குடும்பம் தள்ளிடலாம். ஆனால் இன்றைக்கி வந்து 5 நாள்லேயே 10000 ரூபா இன்றைக்கி செலவு பண்ணேன்னா எங்கே போவாங்க அவங்க மீதி வருமானத்துக்கு? அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா விலையும் இன்றைக்கி ஏறிட்டு இன்றைக்கி கஷ்டம், மின் கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏறிருக்கு இன்றைக்கி. அப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி விரும்புகிறாங்க. அவங்களுடைய எண்ணமும் சரி, தேர்தல் ஒரே நேரத்தில் தேர்தல் வர்றது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எல்லோரும் விரும்புகிட்ட ஒன்று.